அனைவருக்கும் வணக்கம். கூட்டுறவு வங்கிகள் இனி ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் வருவதை குறித்த ஒரு காணொலியை தான் இன்று பார்க்க இருக்கிறோம். இது மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் என நம்புகிறோம். மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு பயன் அளிக்குமா பயன் அளிக்காதா என்பதை விவரிக்கும் காணொலி இது. இந்த காணொலியை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளவும். இந்தியாவில் 1482 நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 58 பன்முக மாநில கூட்டுறவு வங்கிகள் ஆகியவற்றை ரிசர்வ் வங்கியின் அதிகாரத்தின் கீழ் கொண்டுவர பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் பல மாநிலங்களில் கிளைகள் உள்ள கூட்டுறவு வங்கிகள் ஆகியவை ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டுவரப்படுவதாகவும் வணிக வங்கிகளுக்கு உண்டான அனைத்து நடைமுறைகளும் இனி கூட்டுறவு வங்கிகளுக்கும் இருக்கும் என அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து மத்திய அரசு இதற்கான அவசர சட்டத்தை பிறப்பித்தது. அதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கிகளில் நடைபெற்ற பெரும் முறைகேடுகளை தொடர்ந்து நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு செல்வதென்று மத்திய அரசு முடிவு செய்தது. தற்போது அந்த முடிவை அரசு நிறைவேற்றியுள்ளது. நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளில் 8.6 கோடி முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 4.8 லட்சம் கோடி ரூபாய் இந்த கூட்டுறவு வங்கிகளில் டெபாசிட் செய்துள்ளார்கள். இந்த பணத்தை பாதுகாக்கும் முயற்சியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் இந்த பணம் பாதுகாப்பாக இருக்குமா என்பதுதான் பலரின் கேள்வியாக இருக்கிறது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை சிலர் வரவேற்றாலும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக எதிர்க்கின்றன. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் ஆளும் அதிமுகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் தற்போது பதிவாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் கொண்டு செல்வதை ஏற்க முடியாது என்றும் இது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்றும் ரிசர்வ் வங்கியின் அனுமதியுடன் தான் தமிழகத்தின் கூட்டுறவு வங்கிகள் இயங்கி வருகின்றன. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் கூட்டுறவு வங்கிகளுக்கு ஊழியர்களை தமிழக அரசு நியமிப்பதில் பாதிப்பு ஏற்படும். பிற மாநிலங்களில் முறைகேடுகள் நடைபெற்றதால் இத்தகைய நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் அதுபோன்ற பிரச்சனைகள் இல்லை என்றும் கூறியுள்ளார். அதுபோக மாநிலங்களின் அதிகாரங்களை மோடி அரசு பறித்து வருகிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த குற்றச்சாட்டுக்கு இந்த விவகாரம் மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளது. நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மாநில அரசின் அதிகாரத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நிலையில் மாநில அரசுகளுடன் கலந்து பேசாமலேயே அவற்றை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு செல்ல மத்திய அரசு முடிவு செய்தது மாநில உரிமையை பறிக்கும் செயல் என்று எதிர்க்கட்சி விமர்சித்துள்ளன. கொரோனா பேரிடர் கால நெருக்கடியை பயன்படுத்தி இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டது மிகவும் தவறானது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. தமிழகத்தில் கூட்டுறவு பதிவாளர்கள் நிர்வாக கட்டுப்பாட்டில் கூட்டுறவு வங்கிகள் செயல்படுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள 128 நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளில் 120க்கும் மேற்பட்ட வங்கிகள் லாபத்தில் இயங்கக்கூடியவை என்று சொல்லப்படுகிறது. மக்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் இந்த வங்கிகளை மத்திய அரசு ஏன் ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கேள்வியும் பலர் எழுப்புகிறார்கள். கூட்டுறவு வங்கிகள் மக்களுக்கு மிகவும் நெருக்கமானவை. வணிக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகளில் வாடிக்கையாளர்களுக்கு பல வசதிகள் உள்ளன. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படும் பணத்துக்கு கூடுதல் வட்டி வழங்கப்படுகிறது. இனிமேல் கூடுதல் வட்டி கிடைக்காது. கூட்டுறவு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படும் பணத்துக்கு வருமான வரி செலுத்த தேவையில்லை. இனிமேல் அது செலுத்த வேண்டியிருக்கும். கூட்டுறவு வங்கிகள் நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டும் என்ற மத்திய அரசின் நோக்கம் சரியானது. ஆனால் ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டு சென்று பிற்காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கூட்டுறவு வங்கிகளை தனியாரிடம் கொடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் ரூபாய் 4.84 கோடி டெபாசிட் தொகை இருக்கிறது. இவற்றை அரசின் கடன் வழங்கும் திட்டங்களுக்கு பயன்படுத்துவது என்று மத்திய அரசு முடிவு செய்திருந்தால் அந்த பணம் டெபாசிட்தாரர்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கு உத்தரவாதம் இல்லாமல் போயிடும் ஆபத்தும் ஏற்படலாம். இந்தியாவில் உள்ள நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளில் பெரும்பாலானவை தமிழ்நாடு, ஆந்திரா, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் உள்ளன. வீட்டு கடன், சிறுவணிக கடன், பண்ணைச்சாரா கடன், நகைக்கடன் போன்ற கடன்களை இந்த வங்கிகளில் கொடுக்கிறார்கள். பிஎம்சி மட்டுமல்லாமல் பல்வேறு நகர்ப்புற வங்கிகளில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கடந்த சில ஆண்டுகளில் சுமார் 1000 புகார்கள் வரை வந்துள்ளன. அதே நேரத்தில் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டு செல்வதை ஒரு தரப்பினர்கள் ஆதரிக்கிறார்கள். வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1947 கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பில் உள்ளன. கூட்டுறவு வங்கிகளுக்கு லைசன்ஸ் வழங்குவது உள்ளிட்ட அதிகாரங்கள் ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே உள்ளன. அதே நேரம் கூட்டுறவு வங்கிகள் நிர்வாகம் செய்யும் அதிகாரம் மாநில அரசிடம்தான் இருக்கிறது. இதனால் மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருபவர்களும் செல்வாக்குமிக்க அரசியல்வாதிகளும் கூட்டுறவு வங்கிகளை தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனால் அவை இழப்புகளை சந்திப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டால் இந்த முறைகேடுகள் நடக்காது என்று சிலர் வாதாடுகிறார்கள். கூட்டுறவு வங்கிகளில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுவதில்லை. ஆளும் கட்சியின் துஷ்பிரயோகம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும்
டெபாசிட் பணம் சரியான பயனாளிகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவும் தான் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து ஏராளமான புகார்கள் எழுந்ததும் இதற்கு முக்கிய காரணம். எனவே மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் அரசியல் காரணங்களுக்காக குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் கூட்டுறவு வங்கிகளின் பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம் என பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் கூறியுள்ளார். தற்போது நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை மட்டுமே ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. ஆனால் மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகள், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், தொடக்க கூட்டுறவு வங்கிகள் ஆகியவை மாநில அரசுகளின் அதிகாரத்தின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. விவசாயிகளுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் தொடக்க கூட்டுறவு வங்கிகள் தான் விவசாயிகளுக்கு கடன் வழங்கி வருகின்றன. இந்த வங்கிகளையும் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சிலர் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் கிராமப்புறங்களில் செயல்படும் தொடக்க கூட்டுறவு வங்கிகளையும் ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டு செல்ல வேண்டும் என்ற குரல் மிகவும் ஆபத்தானது என்கிறார்கள் சமூக நல ஆர்வலர்கள். கூட்டுறவு வங்கிகள் ஆர்பிஐ உடன் இணைக்கப்படுவதை குறித்து பல தகவல்கள் அரசின் தரப்பில் முன்வைத்தாலும் பொதுமக்களுக்கு பயனளிக்குமா பயனளிக்காதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆர்பிஐயுடன் கூட்டுறவு வங்கிகள் இணைக்கப்படுவதால் மக்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும் என்று வைத்துக் கொண்டாலும் இதன் பயன்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட்டுறவு வங்கியை ஒப்பிடுகையில் மிக குறைவே. கூட்டுறவு வங்கியில் கடன் வட்டி விகிதம் மாறுபடும். ஆர்பிஐயுடன் இணைப்பதால் ஆர்பிஐயின் சட்டத்திற்குட்பட்டே வட்டி விகிதம் இருக்கும். மேலும் கடன் தொகைக்கான கால அவகாசமும் ஆர்பிஐயின் விதிக்குட்பட்டே இருக்கும். இதன் மூலம் கடன் பெற்றவர்களின் விவரம் சிபிலின் கீழ் செல்லும் நிலை ஏறிடலாம். இது பொதுமக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் பெரிய பலவீனம் என்றே சொல்ல வேண்டும். அப்படி சிபிலின் கீழ் கொண்டு சென்றால் கடன் தொகை சரியான சமயத்தில் செலுத்தாமல் போனால் மீண்டும் கடன் வாங்குவதில் சிக்கல் ஏற்படும். இந்த நிலை கூட்டுறவு வங்கிகளில் இல்லாததுதான் விவசாயிகளுக்கு பெரிய பலம். ஆனால் தற்போது ஆர்பிஐயுடன் கூட்டுறவு வங்கி இணைவதில் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளது. இது எந்த வகையில் சாத்தியம் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவலில் தவறு இருந்தால் மன்னிக்கவும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், மற்றவர்களுக்கு பகிரவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.